Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாம்பார் பொடி. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாணலியை ஸ்டவ்ல வச்சு வாணலி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கப் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா பொரியற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இத நம்ம எடுத்துறலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். கள்ளப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கலாம். இது பொன்னிற ஆகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் அரை கப். இதெல்லாம் நம்ம வந்து மிதமான சூட்ல தான் வெச்சு வறுக்கணும். இல்லாட்டி கருப்பாயிரும். மிளகு அரை கப் எடுத்துக்கலாம். அதையும் வறுத்தறலாம். நமக்கு இப்ப டவுட் வரும், ஏன் எல்லா பொருட்களையும் ஒட்டுக்கா போட்டு வறுக்க கூடாது அப்படினு. ஏனா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு மாதிரி டைம் எடுத்துக்கும் வறுக்கிறதுக்கு. இப்ப சீரகம் வந்து சீக்கிரம் வறுபற்றும். ஆனா கள்ளப்பருப்பு வந்து வறுபறிறதுக்கு லேட் ஆகும். சோம்பு கால் கப் எடுத்துக்கலாம். இதையும் பொன்னிறமா வறுத்து எடுத்துறலாம். வெந்தயம் 2 ஸ்பூன் எடுத்து அதையும் பொன்னிறமா வறுத்து எடுத்துறலாம். வெந்தயம் நல்லா வெடிச்சிட்டு இருக்கு, நம்ம எடுத்துறலாம். தனியா 4 கப் சேர்த்திருக்கேன். இதையும் பொன்னிறமா வறுத்து எடுத்துறலாம். இது வந்து 1/4 கிலோ இருக்கு. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கலாம். ஏன்னா இது சீக்கிரம் கருப்பாயிரும். கடைசியா 1 கிலோ காய்ந்த மிளகாய் எடுத்துக்கேன். இத வந்து ரெண்டு பேட்சா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். குவாண்டிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால இத லைட்டா சூடு பண்ணா போதும், இல்லாட்டி கருப்பாயிரும். சாம்பார் பொடி வறுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மிளகாயையும் கொத்தமல்லியையும் வெயில்ல போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். மிளகாய் நல்லா காஞ்சிருந்தாதான் மிஷின்ல அரைச்சு கொடுப்பாங்க. நம்ம வறுத்த பொருட்களை எல்லாம் இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுறலாம். ஏன்னா சூடோட மிஷினில் கொண்டு போய் கொடுத்தா அவங்க அரைச்சி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது நல்லா ஆறட்டும். நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். சாம்பார் பொடியை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.